அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏறத்தாழ ஒரு மாத காலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றிய பேச்சுகள் நடந்தன. இன்றைக்கு அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய சில புள்ளி விவரங்களும் வெற்றிக்கும் தோல்விக்குமான சொல்லப்படுகிற காரணங்களும் உண்மையான காரணங்களும் எவை என்று பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். தேர்தல் முடிவுகளிலிருந்து வருகிற புள்ளி விவரங்கள் மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சென்ற முறை அதாவது 2021 பதிவான வாக்குகளை விட 23,000 வாக்குகள் இப்போது கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன. 150,000 தான் முதலில், இப்போது 174,192 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இப்போது 23,000 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன, அவை எங்கே போயிருக்கின்றன என்பது ஒரு கேள்வி. ஆனால் பார்க்கிற போதே பழிச்சென்று தெரிகிறது, சென்ற தேர்தலில் ஈவேரா திருமகன் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட இன்றைக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வாங்கியிருக்கிற வாக்குகள் 43,000 வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது. புதிதாக விழுந்திருக்கிற வாக்குகள் கூட 23,000 தான், ஆனால் 43,000 வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கின்றன. சென்ற தேர்தலில் வெறும் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மறைந்த திருமகன் வெற்றி பெற்றிருக்க, இந்த தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இளங்கோவன் வெற்றி பெற்றிருக்கிறார். இவ்வளவு பெரிய திருப்பத்திற்கும் மாற்றத்திற்கும் என்ன காரணம்? பிறகு இரண்டு கட்சிகள், திமுக அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சி, தேசிய முன்னேற்ற கழகம் நம்முடைய விஜயகாந்தனுடைய தேமுதிக, இந்த இரண்டு கட்சிகளின் நிலை என்ன என்று பார்க்கிற போது, தேமுதிக ஏறத்தாழ முடிவின் விளிம்புக்கே வந்துவிட்டது என்று சொல்லலாம். அப்படித்தான் அது இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும், நாங்கள் நிறைய வாக்குகளை வாங்கி விடுவோம், ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு வந்தால் நாங்கள் யார் என்பதும் எங்கள் செல்வாக்கு என்ன என்பதும் தெரியும் என்றார்கள். தெரிந்துவிட்டது. அவர்கள் யார் என்றும் தெரிந்துவிட்டது, அவர்களின் செல்வாக்கு என்ன என்றும் தெரிந்துவிட்டது. பழைய வாக்குகளை தாண்டி புதிதாக 23,000 வாக்குகள் வந்திருக்கிற போது, அதில் ஒரு 5,000 வாக்குகள் வந்திருந்தால் கூட சென்ற தேர்தலில் 11,000 மேலாக வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். இந்த தேர்தலில் 20,000 வாக்குகளாவது வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் சென்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட இப்போது கீழே சரிந்திருக்கிறார்கள். இதுதான் நிலை. நாம் எண்ணி பார்க்கலாம், இந்த வெற்றிக்கு என்ன காரணம், என்ன காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அடிப்படையாக எதிர்ப்பக்கத்திலிருந்து இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பணம் கொடுத்து வெற்றி பெற்று விட்டார்கள். சரி, என்ன குற்றச்சாட்டு தேர்தல் நடக்கிற நாள் வரையில் மற்ற கட்சிகளால் சொல்லப்பட்டது என்றால், இரண்டு கட்சிகளும் திமுக அதிமுக இரண்டும் மக்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். அது உண்மையாக இருந்தால் இரண்டு கட்சிகளுக்கும் அல்லவா அந்த வாக்குகள் வந்திருக்க வேண்டும். பணம் கொடுத்த அதிமுகவுக்கு ஏன் வரவில்லை? பணம் கொடுத்தார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் இரண்டு கட்சிகளும் பணம் கொடுத்தால் இரண்டு கட்சிகளுக்கும் மிக நெருக்கமாக அல்லவா போட்டி இருந்திருக்க வேண்டும். பாரதூரமான வித்தியாசம் எப்படி வந்தது? ஒன்று. இரண்டாவது, இது இடைத்தேர்தல் என்பதால் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும், அப்படியெல்லாம் இல்லை. இடைத்தேர்தல் பற்றி ஒரு புள்ளிவரத்தை சொல்ல வேண்டுமானால், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 23 இடங்களில் இடைத்தேர்தல்கள் நடந்தன. அவற்றுள் 13 இடங்களில் எதிர்கட்சிகள் தான் வெற்றி பெற்றன. அந்த கணக்குகளை எல்லாம் எடுத்து பார்க்கலாம். எனவே இடைத்தேர்தல் என்றாலே வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. இன்னொன்றையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். வேறு தேர்தல்களிலெல்லாம் தோல்வியடைந்து இடைத்தேர்தலில் மட்டும் ஆளும் கட்சி வெற்றி பெற்றிருந்தால் அந்த கூற்று உண்மையாக இருக்கலாம். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் 38 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனை தாண்டி நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பெரிய வெற்றியை திமுக கூட்டணி தான் பெற்றிருக்கிறது. எனவே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று மூன்று நிலைகளிலும் பெரும் வெற்றியை பெற்ற ஒரு கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும்போது மட்டும் இடைத்தேர்தல் என்பதால் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுவதில் எந்த நியாயமும் இல்லை. அப்படியானால் இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? என்னதான் நீங்கள் மக்களை மையப்படுத்தி பேசினாலும் மக்களுக்கு நன்மை செய்யாமல் அவர்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுவிட முடியாது. இவ்வளவு வாக்குகளை மக்களிடம் நல்ல எண்ணம் இல்லாமல் ஒரு நாளும் பெற முடியாது.
கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தேர்தல் கூட்டத்திலே பேசுகிற போது கூட திமுக கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான நம்முடைய தளபதி சொன்னார், இல்லத்தலசிகளுக்கு 1000 ரூபாய் என்பது கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் அது வெளிவரக்கூடும் என்று சொன்னார். எப்படி சொல்லலாம், தேர்தல் நேரத்தில் நீங்கள் எப்படி இதனை சொல்லலாம் என்று கேட்டபோது மிக நயமாக ஒரு விடையை முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் தானப்பா கேட்டீங்க, அந்த 1000 ரூபா என்னாச்சு என்னாச்சுன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், புதிதாக உறுதிமொழி இல்லை, அந்த உறுதிமொழி ஏற்கனவே திமுக கழக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது நீங்கள் சந்தேகம் கேட்டீர்கள், நான் விடை சொன்னேன், விடை சொன்னது பிழை என்றால் சந்தேகம் கேட்டது மட்டும் எப்படி சரியாகும் என்று கேட்டார். எனவே இந்த ஆட்சி குறிப்பாக பெண்களுக்கு செய்திருக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்றன. மக்களிடத்தில் இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இதனை நாம் இப்போது வெற்றி பெற்ற பிறகு சொல்லவில்லை. திமுக கழகத்தின் தலைவர் கூட்டத்தில் பேசுகிற போதே சொன்னார், இது வெறும் இடைத்தேர்தல் அல்ல, இந்த ஆட்சியை எடைபோடும் தேர்தல் என்று சொன்னார். தேர்தல் முடிவு வந்ததற்கு பின் அல்ல, தேர்தலுக்கு முன்பே இதனை சொன்னார் என்றால் ஒருவேளை தோல்வி வந்திருந்தால் இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியை எடை போட்டிருக்கிறது, ஆளுங்கட்சி சரியில்லை என்று முதலமைச்சரே ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். இன்றைக்கு வெற்றி வந்திருக்கிறது. சரி, அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி? எடப்பாடியும் ஓபிஎஸும் பிரிந்ததால் தான் தோல்வி என்கிறார்கள். ஓபிஎஸ் சேர்ந்திருந்தால் இன்னும் ஒரு 50,000 வாக்குகள் கூட வந்திருக்குமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஓபிஎஸ் சேர்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் இரண்டு பேரும் பிரிந்ததால் தான் வாக்குகள் சிதறின என்று சொல்ல முடியாது. ஒருவேளை பாஜக ஒன்று சேர்ந்ததால், பாஜக ஆதரித்ததால் வாக்குகள் குறைந்திருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி மிக கவனமாக பாஜக வேண்டாம், அண்ணாமலையினுடைய பரப்புரை தேவையில்லை என்பதை மிக வெளிப்படையாக இல்லை என்றாலும் மிக தெளிவாக அதை சொன்னார். அதையும் மீறி எங்கே நாம் போகாமல் இருந்துவிட்டால் நமக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே உறவில் விரிசல் ஏற்பட்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை தோளில் ஏற முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி அண்ணாமலை தானாகவே வந்து அதிமுகவுக்கு வாக்கு கேட்டார். அதுவும் அதிமுகவினுடைய வாக்குகள் குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம். சரி, நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இவ்வளவு பெரிய சரிவு? அவர்கள் இந்த தேர்தலுக்கு முடிந்த உடனே நேற்று தான் அவர்களுக்கு ஆதரவான ஒரு வலையொலியில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள். என்ன கருத்து கணிப்பு என்றால், ஈரோடு கிழக்கு தேர்தலில் எப்படி வாக்குகள் விழுந்திருக்கின்றன என்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் பலரிடமும் கருத்து கணிப்பு நடத்தினோம். 48% நாம் தமிழருக்கு, 35% திமுகவுக்கு, 15% அதிமுகவுக்கு, 2% தேமுதிகவுக்கு என்று வெளியிட்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குணம் என்ன என்றால் கூச்சப்படுவதே இல்லை. கொஞ்சமாவது ஒரு மனிதனுக்கு கூச்சம் இருக்கும் என்று சொல்லுவார்கள், எந்த கூச்சமும் இல்லை. 48% என்று சொல்லி 6% வாக்குகளைத்தான் இப்போது அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சென்ற தேர்தலில் 7.6%, இப்போது அவர்கள் வாங்கியிருப்பது வெறும் 6.3%. அவர்கள் பேசிய பேச்சு, நான் கூட கருதினேன் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்தால் 2026 ஆட்சியை பிடித்து விடுவோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் அரியணை ஏறிவிடுவார் என்றெல்லாம் பேசியதை பார்த்தபோது குறைந்தபட்சம் கட்டுத்தொகை டெபாசிட்டை திரும்ப பெற்று விடுவார்கள் போல இருக்கிறது என்று கருதினேன். டெபாசிட் வாங்குவதற்கு நம் எவ்வளவு தொலைவு இருக்கிறது தெரியுமா? மொத்தம் 174,192 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன என்றால் 29,032 வாக்குகளை பெற்றால்தான் அந்த கட்டுத்தொகையை டெபாசிட்டை திரும்ப பெற முடியும். அப்படி டெபாசிட்டை திரும்ப பெறுவதற்கு இவர்கள் இன்னும் ஏறத்தாழ 20,000 வாக்குகளை பெற வேண்டும். நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், வெற்றி பெறுவதற்கல்ல, டெபாசிட் வாங்குவதற்கே இன்னும் 20,000 வாக்குகள் வேண்டும். என்ன அவர்களிடத்திலே பாராட்டத்தக்க பெரும் குணம் இருக்கிறது என்றால், தொடர்ந்து டெபாசிட் இழந்ததற்கு பிறகும் வெட்கப்படாமலேயே அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள் பாருங்கள். அது ஒரு அதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அப்படி பேசுவதற்கு. ஏன் அவர்களுக்கு இந்த சரிவு ஏற்பட்டது? ஒன்று, பேனாவை அடிப்பேன், உடைப்பேன், பேனாவை வைத்தால் உடைத்து விடுவேன், சமாதியை உடைத்து விடுவோம், ஆட்சிக்கு வந்தவுடன் டெபாசிட் வாங்கியவுடன் தானே பிறகு சட்டமன்றத்துக்கு வந்து பிறகுதானே ஆட்சிக்கெல்லாம் வர முடியும். இப்படியெல்லாம் பேசியதை
மக்கள் விரும்பவில்லை என்பதை இது காட்டுகிறது. அதை உடைப்போம் அடிப்போம் என்ன வேடிக்கை என்றால், அடிப்போம் உடைப்போம் என்று பேசியவர்கள் பிறகு அடித்து விட்டார்கள் உடைத்து விட்டார்கள் என்று அழுதார்கள். இவர்கள்தான் மற்றவர்களெல்லாம் அடிப்போம் என்றார்கள், பிறகு இவர்களே தங்களை அடித்து விட்டார்கள் என்று அழுதார்கள். அது எதற்காக என்றால், இப்படி ஒரு வன்முறையை தூண்டி தேர்தலை நிறுத்திவிடலாமா என்கிற அந்த முயற்சி பாஜகவுக்கு இருந்தது. அவர்கள் வேலையை இவர்கள் செய்ய முயற்சித்தார்கள், அதுவும் நடக்கவில்லை. இரண்டாவதாக, அவர்களின் தோல்விக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் அருந்ததியர்களை வந்தேரிகள் என்று சொல்லி இழிவுபடுத்தியது. கவனியுங்கள், ஆரியர்கள்தான் வந்தேரிகள் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் ஆரியர்களை இவர்கள் தமிழர்கள் என்கிறார்கள். நம்மை ஏய்த்து பிழைக்கிற, உடைக்காமல் பிழைக்கிற, நம்மை சுரண்டி பிழைக்கிற ஆரியர்களை தமிழர்கள் என்கிறார்கள். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிற மக்களை வந்தேரிகள் என்று இழிவுபடுத்துகிறார்கள். வந்தேரிகள் ஆரியர்களா அருந்ததியர்களா என்பதையும் சேர்த்து இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் சொல்லியிருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த பக்கத்தில் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு, ஆஹா, நாங்கள் வந்துவிட்டோம், அண்ணாமலை வந்துவிட்டார் என்றார்கள். தேர்தலை நிறுத்துவதற்கு கூட அவர்களுக்கு ஆள் கிடைக்கவில்லை. வடநாட்டு தேர்தல்களிலும் இரண்டு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இல்லை. மேகாலயாவிலே தோல்வியை, படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மராத்தியத்திலே நடந்த ஒரு இடைத்தேர்தலை குறிப்பிட வேண்டும். கசாபா என்கிற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில், அது அவர்களின் கோட்டை என்று சொல்லப்பட்ட தொகுதி. 28 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவின் வேட்பாளர் அந்த தொகுதியில் 11,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார். எனவே நாட்டில் ஒரு நல்ல ஒளி கீற்று தெரிகிறது, வெளிச்சம் வருகிறது. தன்னுடைய பிறந்த நாளில் நம் முதலமைச்சர் ஆற்றிய உரையின் போது குறிப்பிட்ட அந்த 3 செய்திகளை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒருங்கிணைந்து, 3வது அணி என்பதே இல்லை, காங்கிரஸை விட்டுவிட்டும் கூட்டணி இல்லை, அனைவரும் ஒருங்கிணைந்து பாஜகவை வீழ்த்துவதுதான் 2024 நம்முடைய ஒரே நோக்கம். அதுவும் தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதமாகும். அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும், பாஜக என்கிற ஃபாசிச அரசை வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிகுறி விடுத்திருக்கிறார். அதை ஏற்று செயல்படுவதுதான் இனி தமிழ்நாட்டில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. நன்றி, வணக்கம்.